MRTC News Proud. வணக்கம். பல்கலை செய்திகள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு கலாநிதி ஏபிஜே அப்துல்கலாம் விஜயம். உறக்கத்தில் வருவதில்லை கனவு, உறந்து வரவிடாதுதான் கனவு. எனவே கனவு காண்பது ஒவ்வொரு இளைஞர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விடயம் என ஏபிஜே அப்துல்கலாம் தெரிவிப்பு. பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தராக வந்ததன் பேரு இன்றுதான் கிடைத்தது என பல்கலைக்கழக துணைவேந்தர் தெரிவிப்பு. இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்டிருந்த இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதியும் இந்த நூற்றாண்டின் தலை சிறந்த விஞ்ஞானியுமான கலாநிதி ஏபிஜே அப்துல்கலாம் 23/1/2012 அன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு வருகை தந்தார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் செல்வி வசந்தி அரசரட்டம் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பங்கு பற்றிய அவர் புயலை தாண்டிய தென்றல் என்ற தலைப்பில் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினார். இந்த நிகழ்வில் அப்துல் கலாமுடன் வடமாகாண ஆளுநர் ஜி ஏ சந்திரஸ்ரீ, விஞ்ஞான கைத்தொழில் அமைச்சர் திஸ் சவிதாரண, இந்திய உயர்ஸ்தானிகர் அசோகி காந்தா, யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதுவர் எஸ் மகாலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இலங்கைக்கு விஜயம் செய்த அப்துல் கலாமின் யாழ்ப்பாண விஜயத்தின் ஓர் அங்கமாக பல்கலைக்கழக கைலாசபதி கலையரங்கில் மதியம் 12 மணிக்கு இந்நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் டாக்டர் அப்துல்கலாம் அவர்களுக்கு பேராசிரியர் சத்தீசீலன் அவர்கள் பொன்னாடி போர்த்தி கௌரவித்தார். அத்துடன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலகத்திற்கு அப்துல்கலாமால் எழுதப்பட்ட நூல்கள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டன. நிகழ்வில் பேசிய அப்துல்கலாம், 1941 நான் 5 படிக்கும் போது ராமேஸ்வரத்தில் எனக்கு கணித ஆசிரியராக இருந்து கற்பித்தவர் திரு கனக சுந்தரனார். இவரிடமிருந்து கணித பாடத்தினை மட்டுமல்ல வாழ்க்கை நெறியினையும் கற்றுக்கொண்டேன். எனக்கு கற்பித்த ஆசிரியர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். ஆதலால் யாழ்ப்பாணத்தை வணங்குகின்றேன் என்றார். நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஆசிரியர்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்கள். சிறப்புமிக்க யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் படிக்கும் மாணவர்களாகிய உங்கள் அனைவரையும் சந்தித்து உரையாடுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. விவசாயம், அறிவியல், கலை, வியாபாரம், மேலாண்மை, மருத்துவம், வர்த்தகம், தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் பல்வேறு இளநிலை மற்றும் மேல்நிலைக் கல்வியும் ஆராய்ச்சியிலும் சிறந்து விளங்கும் உங்களை எல்லாம் சந்தித்து உரையாடுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். இன்று காலையில் யாழ்ப்பாணத்தில் வந்து இறங்கியவுடன் முதல் எண்ணம் எனக்கு என்ன தோன்றியது என்னவென்றால், நான் அஞ்சாம் வகுப்பு படிக்கும்போது 1941 நான் 5 படிக்கும்போது ராமேஸ்வரத்தில் எனக்கு ஒரு அருமையான கணித ஆசிரியர் அவரிடம் கிடைத்த அனுபவத்தை பற்றி இங்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் பெயர் திரு கனக சுந்தரனார். அவரை பற்றி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மரபன் புலவுகு சத்தியானந்தன் அவர்கள் மூலமாக சமீபத்தில் அவரை டெல்லி தமிழ்ச் சங்கத்தில் சந்தித்த போது அவரை பற்றி விசாரித்தேன். அவர் யாழ்ப்பாணத்தில் பிறந்து படித்து வளர்ந்தவர். அவர்தான் எனக்கு ஆசிரியர். அவரை ராமேஸ்வரத்தில் நான் சந்தித்த பொழுது சிறுபையனாக இருக்கும்போது அவர் ஓய்வு பெற்ற கணித ஆசிரியராக இருந்தார். அது மட்டுமல்ல, அவர் ஒரு துறவியாகவும் இருந்தார். எல்லோராலும் போற்றப்பட்டவர் அவர். அதாவது தினமும் அதிகாலை 5 நூற்றுக்கணக்கான மாணவர்கள் மத்தியில் 5 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இலவசமாக கணிதம் பயிற்றுவிப்பார். கணிதம் பயிற்றுவிப்பதை அவர் ஒரு தொண்டாக கருதினார். அவரிடம் கணிதம் பயின்றால் மாணவர்கள் கணிதத்தில் நல்ல தேர்ச்சி அடைவார்கள். அப்படிப்பட்ட கணித துறவியிடம் எனக்கு கணிதம் படிக்க வாய்ப்பு கிடைத்தது. அவர் யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர். நான் அவரிடம் கணிதம் மட்டும் பயிலவில்லை, அவருடைய அற்புதமான வாழ்க்கை நெறியையும் காலை 5 எழுந்து பணி செய்ததால் அந்த கல்வி நம் மனதில் நீடித்து நிலைக்கும் என்ற நல்ல வழிமுறையையும் கற்றுக்கொண்டேன். யாழ்ப்பாணம் என்னுடைய ஆசிரியர் பிறந்த இடமாக இருப்பதால் அந்த யாழ்ப்பாணத்தை வணங்குகிறேன். யாழ்ப்பாணத்தில் இருக்கும் மக்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள்.
மேலும் அவர் பேசுகையில், உறக்கத்தில் வருவதில்லை கனவு, உறங்க வரவிடாததுதான் கனவு. எனவே கனவு காண்பது ஒவ்வொரு இளைஞர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கிய விடியம். ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் வாழ்வில் ஒரு இலட்சியம் வேண்டும். இலட்சியம் வெற்றி பெற அதை தேடி தேடி செல்ல வேண்டும். விடாமுயற்சி வேண்டும். தோல்வி மனப்பாங்கை தோல்வியடைய செய்ய வேண்டும். இந்த நான்கு குணங்கள் இருந்தால் உங்கள் கனவு நெடுவாகும். நீங்கள் எல்லோரும் வெற்றி அடைவீர்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவர்களே, உங்களுக்கும் உங்களது எதிர்கால இலட்சியத்திற்கும் உங்கள் நாட்டிற்கும் எனது நல்வாழ்த்துக்கள் என்றார். உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்பும் தலைப்பு, புயலை தாண்டினால் தென்றல். புயலை தாண்டினால் தலைப்பு என்ன? புயலை தாண்டினால் தென்றல். இந்த தலைப்பு பிடிச்சிருக்கா? ஓகே. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் திருவள்ளுவர் சொன்னார், இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். அதாவது தோல்வி மனப்பான்மைக்கு வெற்றி தோல்வியை கொடுத்து வெற்றியடைய வேண்டும் என்பதுதான் இந்த திருக்குறளின் மூல கருத்தாகும். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருக்கும் இளைஞர்கள் அனைவருக்கும் இலங்கையை ஒரு வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கு நீங்கள் தேர்ந்தெடுத்து பணியாற்றும் துறையில் சிறப்பாக பணியாற்றி சிறந்து விளங்குவீர்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது. செய்வீர்களா? நண்பர்களே, நான் எந்த நாட்டிற்கு சென்றாலும் அந்த நாட்டின் இளைஞர்களிடம் இந்த நம்பிக்கையும் லட்சியத்தை கனவையும் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட லட்சியம் கனவு உங்கள் கண்களில் பிரகாசிப்பதை பார்க்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்து. உறக்கத்தில் வருவதல்ல கனவு, உறக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. எனவே கனவு காண்பது என்பது ஒவ்வொரு இளைஞர்களின் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான விஷயம். ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் வாழ்வில் ஒரு லட்சியம் வேண்டும். அந்த லட்சியம் நிறைவேற கடுமையாக உழைக்க வேண்டும். தொடர்ந்து அறிவை பெற அதை தேடி தேடி சென்றடைய வேண்டும். விடாமுயற்சி வேண்டும். அதாவது தோழி மனப்பான்மை தோழியடை செய்த வேண்டும். இந்த நான்கு குணங்களும் இருந்தால் கனவு நனவாகும். நீங்கள் எல்லோரும் வெற்றியடைவீர்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவர்களே, உங்களுக்கும் உங்களது எதிர்கால லட்சியத்திற்கும் உங்கள் நாட்டிற்கும் எனது நல்வாழ்த்துக்கள். கலாநிதி அப்துல் கலாமின் யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஜயம் பற்றி பல்கலைக்கழக துணைவேந்தர் செல்வி வசந்தி அரசரட்னம் பேசுகையில், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தராக தான் வந்ததன் பேறு இன்றுதான் கிடைத்திருக்கிறது என்றார். மேலும் அவர் கூறுகையில், இவரை போன்ற பெருமகானை இந்த பல்கலைக்கழகத்திற்கு அழைத்து வந்து அவரை இங்கு கௌரவிப்பதற்கு இந்த சந்தர்ப்பம் கிடைத்ததையிட்டு நான் எல்லோருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றார். நிகழ்வு இடம்பெற்ற பல்கலைக்கழக கைலாசபதி கலையரங்கம் மாணவர்களால் நிறைந்திருந்தது. ஆயினும் ஏபிஜே அப்துல் கலாமினை பார்ப்பதற்கு பல மாணவர்கள் மண்டபத்துக்கு வெளியில் ஆர்வத்துடன் காத்து நின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு கலாநிதி ஏபிஜே அப்துல் கலாம் விஜயம். உறக்கத்தில் வருவதல்ல கனவு, உறங்க வரவிடாதுதான் கனவு. எனவே கனவு காண்பது ஒவ்வொரு இளைஞர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விடியம் என ஏபிஜே அப்துல் கலாம் தெரிவிப்பு. பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தராக வந்ததன் பேறு இன்றுதான் கிடைத்தது என பல்கலைக்கழக துணைவேந்தர் தெரிவிப்பு. வணக்கம். MRTC நியூஸ் பவுட்.